ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஃபேமிலி விலாக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு உங்களை நான் சந்தித்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்துட்டு பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்ற ஒரு போகி திருநாளை வந்து கொண்டாடுறதுக்காக தான் நாங்கள் காலையில் அதிகாலையில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எந்திரிக்கிறோம். விஜிலாம் பார்த்தீங்கன்னா குப்புறக்க படுத்து குப்பை குரட்டை விட்டுக்கிட்டு 3 மணி வச்சு 9 மணி 10 மணிக்கு எந்திரிக்கிற பொண்ணு. அந்த பொண்ணை நான் எழுப்பி விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். யார் நீ எழுப்பல? சரி ஓகே, மாற்றி சொல்லிட்டேன். நான் தான் அந்த மாதிரி தூங்குவேன். ஸோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாக புகை மண்டலமாக இருக்கும்னு நினைப்பீங்க. 5 மணிக்கு வந்தாலும் இது புகை மண்டலம் கிடையாதுங்க மக்களே. அன்னைக்கு நடந்த அந்த இது பனி மண்டலம், பனியும் புகை ரெண்டுமே தான் போய் அதுமா அந்த ஆல்ரெடி கொளுத்துனது அதுக்கப்புறம் பனியோட சேர்ந்து பயங்கரமாக இருந்துச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைம்ல என்ன செய்வோம் அப்படின்னா அப்படியே போய் தூங்கிடுவோம், டீ எல்லாம் கொடுப்போம். அது சொல்றீங்களா? ஆமா, அப்படியே எல்லா இடத்தையும் போய் பார்த்துட்டு வருவோம். ஆனால் இப்பெல்லாம் இவர் என் கூட வர்றது இல்லை மக்களே. ஆமா மக்களே, குடல் கார்க்கு விளையாட போயிடுறாரு. ஆமா மக்களே, குட்டி யானையாரு, குட்டி யானையா? நான் தான் அது. அடப்பா, ஏ என் பொண்டாட்டிய கலாச்சாரம் அவ்வளவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அடுத்து பத்த வச்சுட்டா விஜய், பத்த வச்சுட்டா மக்களே. இங்கே பாருங்க இந்த பொண்ணு என்ன வேலை பண்ணிட்டு இருக்கானு, பத்த வைக்கிற வேலை. இங்கே பாருங்க மக்களே, 7 மணி இருக்கும். ஆமா மக்களே, பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. என்ன பொங்குது பொங்கல் கத்திட்டு இருக்கீங்க? பொங்கலே பொங்கல் சொல்லுங்க. அவ்வளவுதான் பொங்கல். அது வந்து பால் காய்ச்சும் பண்ணிடுறா. பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. ஆமா இல்ல, அதுக்கு அம்மா பொங்கல் அல்ல, கால்வாசி தான் இருக்கு. பொங்கலா பொங்கல் சொல்லுங்க. சாமி கும்பிடுங்கப்பா. ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல் கைஸ், கைஸ் ஹாப்பி பொங்கல் கைஸ். பாப்பா உண்ணு பா. ஓச்சோ, ஹாப்பி பொங்கல். நல்லா ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல், ஹாப்பி பொங்கல, ஹாப்பி பொங்கல். அவன் கத்துனது யாரா? அதுக்கப்புறம் நம்ம வந்து போகி திருநாள் வந்துட்டு, சாரி இது வந்து பொங்கல் திருநாள், ஏன்னா போகி திருநாள் தான் முடிஞ்சிருச்சே. பொங்கல் திருநாள் வந்துட்டு அழகாக வந்துட்டு விஜய் சூப்பரான ஒரு பொங்கலை செஞ்சிருந்தது. அதை வந்துட்டு பொங்கல் சொல்கிறத விட பொன்கல் அப்படி தான் சொல்லி ஆகணும். அவ்வளோ அழகாக அருமையாக அதை வாயில் வச்சோடனே மின்னுச்சு. அதை வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சி உள்ளே போயிடுச்சு. போனதும் தெரியல, நான் வாயில் வச்சதும் தெரியல, நான் சாப்பிட்டதே உண்மையை பொங்கல் தானான்னு புரியல. அப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா, நான் செஞ்சது முதல் பொங்கலே கிடையாது அப்படின்ட்டா. அட பாவி அப்படின்னா, இல்லை சும்மா காமெடி பண்ண அப்படின்னா. போச்சு எங்களுக்கு பொங்கல். ஆமாங்க, வேற லெவலில் வெறுத்தணுங்க. காலையிலேருந்து ஒரே அப்படியே பாசிட்டிவ் வைப். காலையில் எந்திரிச்சிது என்னன்னா 6:30 6:30 வந்து எம்ம கொண்டங்க, என் பக்கத்தில் எம்ம கொண்ட இல்லைங்க, அதனால பாசிட்டிவ் வைப்பாக போச்சு. அதான் சொல்ல வரேன். இல்லை 6:30 அதோட 9:30 தான் நல்ல நேரம். நாங்கள் வந்து காலையிலே பொங்கல்லாம் வச்சுட்டு அங்கே போகலான்னு பார்த்தா, அப்புறம் அத்தை ஒரு இடத்துக்கு போகிறோம்னு சொன்னாங்க, லேட்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த பூசாரி யார்? இவர் தான் வந்துட்டு இந்த வீட்டோட பூசாரி. இவர் தான் ஃபுல்லாக சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து பொங்கல் வடை பாயாசம் இது 3 மட்டும்தான் செஞ்சு வர்றது, எக்ஸ்ட்ரா செய்யலை. அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லாக சூப்பராக சாமியை கும்பிட்டுட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு இந்த வாட்டி வாங்கலை. ஒரு கரும்பு பார்த்தீங்கன்னா ரேஷனில் வந்துச்சு, 2 கரும்பு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆமாம் மக்களே, நாங்கள் ஃப்ரீனா உங்களுக்கே தெரியும், பின்னால் கூட பால் மாதிரி நினச்சி குடிப்போம். அப்புறம் எங்க கிளம்பணும் அப்படின்னு எங்க அம்மா வீட்டுக்கு, எங்க அம்மா வீட்டுக்கு முதல்ல போயிட்டு அதுக்கப்புறம் அத்தை வீட்டுக்கு. ஆனா இவ ரொம்ப ஓவரா பண்றாங்க. எங்க அத்தை வீட்டுக்கு போகும்போது இவ வீடியோ எடுக்கலங்க. எடுக்கல. ஏன் இப்படி பண்றீங்க? நாளைக்கு அதாவது இன்னையோட அங்க போயிட்டு என் பசங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்கி, மாமா அத்தை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் நாங்க எங்க வீட்டுக்கு வந்தோம். இங்கேயும் வந்துட்டு நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. நான் போகும்போதே நினைச்சேன், எங்க அம்மா எப்படியும் ஆப்போசிட்ல வந்துட்டு எங்களை வீடியோ எடுப்பாங்க, ஏன்னா அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்கன்னு நினைச்சிட்டே வரோம். எங்க அம்மா அங்கேருந்து வராங்க, டைம் அப்படின்னு வராங்க. செம்ம காமெடி, சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து இது பண்ணாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ பயங்கர ஃபன்னு, ஃபன்னுனா ஃபன்னு, அது வந்து வெறித்தனமான பண்ணு அப்படி இருந்துச்சு. அங்கே எடுக்கவே இல்லை நீ வீடியோ. அங்கே வீடியோவே எடுக்கவே இல்லை. இப்போ இவளுங்க போங்க, ரெண்டு பேர்
கால தொட்டு போறோம். நான் இங்கே தான் வந்துட்டு போறேன். தொட்டு கும்பிங்களா? தொட்டு தானே கும்பிங்க. அப்படின்னு சொன்னா அந்த பெரியவங்க யோசிப்பான். ஆமா அதை விட கேடி இங்க பாரு செலவுக்கு. நீ ரொம்ப நல்ல பிள்ளைச்சேன். கிளைமாக்ஸ் இருக்குல்ல. இன்னே இரு இரு அவசரப்படாத. அதனால அவங்கிட்ட குடுக்கறதுல இருந்து நீ பாதி வாங்கிக்கலாம். அதே கரெக்ட். வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. உடனே நீ எங்கிட்ட கேக்குறமா? அவரோட பெரியவர் அப்பா ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். சித்தப்பா கால விழுந்து வாசிரோ. சித்தப்பா கால நல்லா விழுந்து கும்பிடுங்க. சித்தப்பா கால கேமரா ஆன் பண்ணவே இல்ல. ஆன் பண்ணி தெரியும். நான் ஆன் பண்ணல. இப்பதான் ஆன் பண்ணேன். கம்மன் இருக்குரு. பாய்ப்பா குரு யாதவ் சைலன்ஸ் அங்கே நீ அங்கே ஆமாம் பண்ண வேலைதான். ரெடி ரெடி கால விழுறா அத விழ முடியாதுன்னா இப்படி டயலாக் வரும்.
அந்த ஒரு காசை வாங்குறதுக்கு அவன் பாடுற பாடு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே கிளம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி குண்டத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிடல. ஏன்னா அதுக்கு முன்னாடி பற்றி நிறைய பிளான் போட்டோம், உங்களுக்கே தெரியும். நாங்கள் வந்து பிளான் போட்டால் அது வந்து முக்கியாக தான் போகணும். நாங்கள் காரில் கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா பூம்பு மாடு வந்தது. பூம்பு மாடோட அந்த மாட்டுக்காரர் வந்தார். வந்துட்டு இவங்களுக்கு நல்ல காலம் இருக்கா, ஆ இவங்களுக்கு நான் இதுவுமே நல்லா சூப்பராக அமையுமே, ஆமாம் ஆமாம் அப்படின்ச்சு மாடு. அதுக்கப்புறம் சார் ஒரு முத்தத்தை கொடு அப்படின்னு சொன்னோன்னே சூப்பராக போய் முத்தத்தை கொடுக்குதுங்க, சவுண்டே இல்லாத முத்தங்க, சூப்பராக இருந்துச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பக்கம் பயம், என்னடா நம்மளோட பெருசாக இருக்குது அப்படின்னு. இருந்தாலும் வந்துட்டு பயத்தை வந்துட்டு வெளிக்காட்டாமல் தைரியத்தோடு அந்த மாடு அங்கே வருங்க, பச்சை குழந்த மாதிரி இருக்குது. நம்ம தமிழர்களோட அந்த இது விஷயமே இது தாங்க. ஒரு ஜல்லிக்கட்டு வீடியோ பார்த்தேன், அதில் அந்த மாடு எவ்வளோ பெருசு, பயங்கரமாக மசில்ஸோடு இருக்குது. அதை வந்து ஒரு குட்டி பொண்ணு வந்துட்டு கயிறை கட்டி இழுத்துட்டு போகுது, அதுதான் வந்துட்டு பயங்கரமானது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு மலைக்கோவில் வாசலில் அந்த மாதிரி வந்துட்டு மலைக்கோயில் குமரன் இருக்கும் இடம், குன்று இல்லை குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம், குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஜெயிங்கின்னு அந்த கார்லேயே வந்துட்டு மலை மலை ஏறி காரை பார்க் பண்ணிட்டு இப்போ நாங்கள் அங்கே உள்ளே போகிறோம். இருக்கிற காரு பைக்கெலாம் பார்க்கும்போது உள்ள சமையான கூட்டம் இருக்குன்னு பார்த்தா உள்ள கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துட்டு ஆளை டக்கு டக்குன்னு அமைச்சிட்டு தாங்க. சரியான கூட்டம், அந்த பக்கம் ஒரு பெரிய லைன் இருந்துச்சு. இதில் வேற நாங்கள் வேறு போனதை வந்து பார்த்துக்கிட்டு எங்கள் பின்னாடி வர கூட்டம் ஓடிறாங்க, செல்ஃபி எடுக்கணும் வாங்க வாங்கன்ட்டு. யார் அப்புறம் பார்த்தா அது எங்களே இல்லை, பக்கத்தில் இருந்தவங்களே. இதை நான் ஒரு காமெடி பண்ண கவனிச்சியா, நான் எங்கள் அம்மா பார்த்துட்டு ஓ நீங்கள் மேடம் நீங்கள் யூடியூப் சேனல் மேடம் நீங்கள் அப்படின்ற பாருங்க. அந்த பக்கத்தில் ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க வந்துட்டு உண்மையிலே நினச்சிட்டு இவங்க வேறு யாரோ போல இருக்குது, இவங்க அவங்களோட சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அதுக்கப்புறம் என்னம்மா அப்படின்னு பாருங்க, அவங்க எல்லாம் ஆடா பாய் இதெல்லாம் ஒரு பொழப்பு தூ அப்படின்னாங்க. இந்த பொங்கலுக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை சொல்லியாகணும். பொங்கலுக்கு பொங்கல் நடந்துச்சு, பொங்கலுக்கு புளியோதரை நடந்துச்சு. ஆமாங்க, கடவுளோட அருளை பாருங்க மக்களே. கடவுளோட அருள் வந்துட்டு இருக்கு, சிவகணனோட அந்த தியானமும் இருக்கு. அது 10%, மீதி வந்து 20% வந்து என் மாமியாரோட எங்க அம்மாவோட அன்பு அப்படிதான் சொல்லணும். ஏன்னா வந்து நாங்க என்ன பண்ணுவோம், சாமி கும்பிட்டு வெளியே வந்தோம்னா ஒரு ரவுண்டு சுத்தலாம் அப்படின்னும் போது புளியோதரவா நமக்கு தான் அந்த பிரசாதம் வச்சுங்களா, அது வந்துட்டு அதுதான் நம்ம முக்கியமா. இல்லங்க பிரசாதமோ இல்லையோ புளியோதரவை தின்றுவா. அதனால அங்கெல்லாம் போயிட்டு பார்த்தா புளியோதரை வந்து இருந்துச்சு. சரி ஒரு ரவுண்டு சுத்திட்டு வரலாம் அப்படின்னு பாக்கும்போது பாத்தீங்கன்னா புளியோதரை காலி ஆயிடுச்சு. அப்புறம் அத்தை எங்கயோ போய் பேசி விஜய் ஃபீல் ஆன உடனே எங்க அம்மா டக்குன்னு போயிட்டு எங்கெங்கயோ போனாங்க. பார்த்தா அங்க எக்ஸ்ட்ரா ஒரு புளியோதரை வாங்கி வச்சிருக்காங்க. இது என்ன, அவங்க எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிட்டு இது என்ன பண்றதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே அப்ப போயிட்டு அத்தை வந்து என் மருமகளுக்கு வேணுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்தாங்க. அப்புறம் சூப்பரா சாமி கும்பிட்டு அங்க இருந்து என்னம்மா வாயில வெங்காயம், என்னம்மா வெங்காயம் சரி வாக்கிய இப்படி தின்றியம்மா, வெறித்தனமா சாப்பிட்டுருக்க. அது வந்துருச்சு. அப்புறமா அங்கேருந்து கருப்பட்டி காப்பி கடைக்கு போய் அங்கே வந்து எங்கள் அம்மா வந்துட்டு பெட்ரோல்லாம் போட வச்சு எங்கள் வயிற்றுக்கு ஒரு பெட்ரோலை போட்டு எங்கள் அம்மா இனி உங்கள் கூட நாங்கள் வரவே மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு வச்சு செஞ்சு இதில் சொல்லியிருப்பாங்க முன்னாடி. இதில் ஆமாம் செம்மையாக இருந்தது. ஆனால் நான் யாதவ இருக்கம் ரொம்ப ஒஸ்ட்டு, வாங்கி கொடுக்க வாங்கி கொடுக்க சிரிக்கிறேன், அதுக்கப்புறமா ஃபீல் ஆயிடுறான் போயிடுறான். இது வாங்கி கொடுங்க அது வாங்கி, எனக்கு தெரியும் இவருக்கு வந்து அப்பாவாக இருக்கிறது யார் லாயக்காரவர்னா முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அவங்க தான் வாங்கி கொடுக்கறது. ஏன்னா நம்மளாம் வந்து ரொம்ப கஷ்டம். அப்புறம் தம்பியோடு வந்துட்டு இது பண்ணி அப்புறம் நாங்கள் கிளம்புற வீடியோ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கணேசன் வீடியோவில் இது வரும், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பொங்கல் எப்படி போச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே. நாங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம், ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். பாய் நண்பர்களே, பாய் பாய் பாய்.